ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த கிட்னியை பற்றி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த கிட்னி வந்து நம்ம அடிவயத்து கீழே முதுகுக்கு பின் பக்கமாக வந்து விலா எலும்புக்கு நடுவில் மிகவும் பாதுகாப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த கிட்னி வந்து சுமார் 10 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் நீளமும், அதேமாதிரி இதோட அகலம் என்னென்னு பார்த்தோம்னா 4 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் அகலமும், இதோட வெயிட் வந்து 100 கிராம்லேருந்து 170 கிராம் இருக்குது. இது ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதோட வந்து அளவு வந்து மாறுபட வாய்ப்பு உண்டு. இந்த கிட்னி நம்ம உடம்புல என்னென்ன வேலைனா செய்யுது, இதோட நன்மை என்னென்னா, இதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்னியான ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வேஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து வெளியேற்றுறது. அதாவது நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட்டு ப்ரொடக்ட்டு, அதாவது நம்ம ரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வந்து வெளியேற்றுறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கிட்னி தான். எந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல பிளட்டில் உள்ள யூரியா கிரியாட்டின் சொல்ல வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரத்தத்தை சுத்தம் செய்யுது, வெளியேற்றுறது வந்து இந்த கிட்னி தான். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ப்ரோட்டீனில் வேஸ்ட் ப்ரொடக்ட் தான் யூரியான்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள வளர்ச்சிதை மாற்றத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு கழிவு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் நம்ம கிரியாட்டின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையும் ரத்தத்தில் இருந்து சுத்தம் செய்து வெளியேற்றுவது வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து நம்ம கிட்னி தான். ரெண்டாவது பார்த்தோம்னா வாட்டர் இம்பேலன்ஸ். அதாவது நம்ம கிட்னி வந்து நம்ம உடம்புல வந்து 60% தண்ணி வந்து தங்க வச்சுக்கிறது நம்ம கிட்னி தான். நம்ம உடம்புல நீர் சத்து வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்ம கிட்னி தான். அது நீர் சத்து குறைஞ்சிருச்சுன்னா நம்ம டயர்டாகி டீஹைட்ரேஷன் ஆயிடும். அந்த அப்படின்னா ஆகாமல் நம்ம செல்க்கெல்லாம் சரியான அளவு நீர் சத்து வந்து இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருப்பது வந்து நம்ம கிட்னி தான். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும். அது நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து வந்து நம்ம கிட்னி எடுத்துக்கிட்டு தேவையில்லாத அதிகப்படிய நீர் வந்து யூரின் மூலமாக வெளியேற்றுவது வந்து ரொம்ப முக்கியமான வேலை செய்கிறது வந்து நம்ம கிட்னி தான். அதனால் அதிகப்படியாக தண்ணி குடிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. மூணாவது பார்த்தோம்னா நம்ம கிட்னி வந்து எலக்ட்ரோலைஸ் பேலன்ஸ் ஆகுது. அதாவது நம்ம உடம்புல வந்து எலக்ட்ரோலைஸ் வந்து 7 முக்கியமான எலக்ட்ரோலைஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, மெக்னீசியம், கால்சியம், பைகார்பனேட்டு மற்றும் பாஸ்பரஸ். இந்த 7 சரியான விதத்தில் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறது நம்ம கிட்னி வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் வேலை செய்யுது. இந்த எலக்ட்ரோலைஸ் லெவல் வந்து அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்த எலக்ட்ரோலைஸ் பேலன்ஸ் வந்து நம்ம கிட்னி தான் பாதுகாக்குது. அதனால் நம்ம பிளட்டையும் சீராக வைக்கிறது நம்ம கிட்னி ரொம்ப முக்கியமாக பார்க்குது. நாலாவது பார்த்தோம்னா நம்ம கிட்னி வந்து ஆர்பிஸ் வந்து உற்பத்தி பண்ணுது. ஆர்பிஸ்னால் ரெட் பல்ஸ் வந்து நமக்கு தெரியும். அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எண்டோகிரைன் சிஸ்டம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அதே நீங்கள் பார்த்துருக்கோங்க. இந்த நம்ம கிட்னிக்கு மேலே அட்ரினின்னு சொல்லிட்டு ஒரு சுரப்பி இருக்குது. அது மூலமாக வந்து அது எரித்ரோபோயட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோனை செக்ரேட் செய்யுது. அது வந்து நம்ம போன் மோரில் போய் செம்ஸ்டலில் தூண்டி அது புதிய ஆர்பிஸை உற்பத்தி பண்ணுது. அதனால் நம்ம கிட்னி வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து சரியான அளவில் வச்சு இருப்பதுக்கு வந்து கிட்னி வந்து ரொம்ப முக்கியமாக வேலை செய்யுது. அஞ்சாவது பார்த்தோம்னா எலும்பு மற்றும் பற்கள். அதோட ஆரோக்கியத்தை பாதுகாப்பதும் கிட்னி தான். எப்படின்னா நம்ம உடம்புல உள்ள பிளட்டில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த ரெண்டும் வந்து எலும்பு மற்றும் பற்களில் போய் சேரணும். அந்த ரெண்டும் போய் சேரணும்னா அது விட்டமின் D3 வந்து ஆகணும். அதாவது நம்ம சாப்பாடுற சாப்பிடு மற்றும் சூரிய ஒளி மூலமாக கிடைக்கக்கூடிய விட்டமின் D3 வந்து நம்ம கிட்னி வந்து ஆக்டிவ் விட்டமின் D3-ஆக மாற்றி அது வந்து நம்ம பிளட்டில் போய் கால்சியம் பாஸ்பரஸத்தை வந்து எலும்பு மற்றும் பற்களில் போய் சேர்றதுனால எலும்பு மற்றும் பற்கள் வந்து நம்ம ஆரோக்கியம் இருக்கிறது வந்து கிட்னி வந்து ரொம்ப முக்கியமாக வழிவகை செய்யுது. ஆறாவது பார்த்தோம்னா நம்ம கிட்னி வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்ம கிட்னியில் 4 வகையான கார்பன் வந்து உற்பத்தி ஆகாது. அதாவது ரெனின், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆன்ஜெஸ்ட்ரான், அல்ட்ரோஸ்ட்ரான் சொல்லிட்டு 4 வகையான கார்பன் உற்பத்தி ஆகுது. அது மூலமாக நம்ம உடம்புல பிளட் ப்ரெஷர் வந்து டைலக்ஷன் பண்ணி கான்ஸ்டன்ட் ஆகிறது வந்து நம்ம கிட்னி வந்து ரொம்ப முக்கியமாக வேலை செய்யுது. ஏழாவது பார்த்தோம்னா கிட்னி வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குற வேலை என்னென்னா நம்ம உடம்புல உள்ள பிஹெச் லெவல் வந்து நார்மலாக வச்சுக்கிறது. பிஹெச் லெவல்னால் நம்ம பாடியோட பிஹெச் லெவல் என்னென்னு பார்த்தோம்னா 7.35 to 7.45. இந்த லெவல் வந்து சரியான விதத்தில் இருக்கும்போது எந்த ஒரு தொந்தரவு இருக்காது. இதோட லெவல் வந்து கூடுதலாக குறைவாக இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ரொம்பவும் உடல் வந்து ரொம்ப மோசமான நிலையிலேருந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம். ஏற்கனவே நம்ம எலக்ட்ரோலைஸ் பேலன்ஸ் இருப்போம், அதுக்கு ரிலேட்டடாக உள்ளது தான் இந்த பிஹெச் லெவல் வந்து நார்மலாக வைக்கிறது. இது வந்து அதிகமான குறைவாக நம்ம ஏற்கனவே முன்னால் வீடியோலாம் பார்த்துருப்போம். அசிடோசிஸ் சல்குலோசிஸ் சொல்லிட்டு ஒரு சின்ன டாபிக் பார்த்துருப்போம். அதுக்கு ரிலேட்டடாக உள்ள இந்த முக்கியமான வேலையும் இந்த நம்ம கிட்னி தான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது.
இந்த மாதிரி 7 முக்கியமான வேலையை வந்து நம்ம கிட்னி செய்யுது. இந்த வேலை வந்து சரிவர நடக்கலை அப்படின்னா தான் நம்ம வந்து அது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறோம். கண்ட்ரோல் இல்லாத பிளட் ப்ரெஷர் மற்றும் கண்ட்ரோல் இல்லாத டயபெட்டிக் அதாவது சுகர் நோய் சர்க்கரை நோய் வந்து அதிகமாக இருந்தால் எளியில் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதிக அளவு தண்ணீர் குடிக்காமல் நம்ம உடம்புல வந்து அதிக அளவு டீ ஹைட்ரேஷன் ஆகி போகுது அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதிக அளவு வலி மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. கண்டினியூவாக யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க யூடிஎம் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வருட கணக்கில் இருந்துச்சுன்னா அவங்க கூட கிட்னி பாதிப்படைய கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி உப்பு அதிகமாக இருந்த உணவுகள் சாப்பிட்றதுனால கூட கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம கிட்னி 7 முக்கியமான வேலை என்னென்ன பண்ணுது, கிட்னி ஃபெயிலியர் எதனால் ஆகுது, நம்ம அந்த 7 முக்கியமான வேலை வந்து சரியான வேலை நடந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகாதுன்னு நமக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து 4 பேருக்கு தெரியுமா, இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச பலன் வந்து அடுத்தவங்களுக்கு தெரிந்து கிட்னியை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.